இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அப்பெல்லாம் ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரேம் பேஜில் வந்து டெய்லி நமக்கு வந்து கிவ் அவே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடு வந்து 12 மணி ஆனால் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த போயாடே ஈவெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா போயாடே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டே அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிவ் அவே வந்து கொடுக்குறானுங்க. அதையும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கிளப் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர் கேமிங் அப்படின்ற ஒரு சூப்பரான சேனலை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து அதிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறது ஹேக் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேம் பேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ ரேம் பேஜ் நமக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீடம் கோடு கொடுக்குறானுங்க, ஞாபகம் இருக்கா. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூம் கார்டு, அதுக்கப்புறம் அந்த போக்கர் எம்பி 40 பார்த்தீங்க அப்படின்னா 14 நாளைக்கு, அதுக்கப்புறம் 15 நாளைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை மறுபடியும் கொண்டு வந்துட்டானுங்க. இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து போட்டிருந்தானுங்க, மோஸ்ட் அவேக்டட் கிவ் அவே இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தானுங்க. என்னடா பண்ண போகிறானுங்க, வேறு எதுவும் வேறு லெவலில் எதுவும் கொடுக்க போகிறானுங்களா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு போயாடே ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா போயாடே ஈவெண்ட், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மறுபடியும் வந்து ஸோ இதே மாதிரி டெய்லி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டே ரைட்டு, இன்றைக்கி என்ன வந்து விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர், அதாவது இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் இல்லையா, அவங்களோட அஃபிஷியல் பேஜ். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டை வந்து வச்சுட்டு ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா க்ளோவால் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்ற மாதிரி கூவி கூவி சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. என்னடா சொல்கிறீங்க, இன்னும் இந்த க்ளோவால் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வர வேண்டியது, இன்னும் கேமுக்குள்ளேயே வரலாம், அதுக்குள்ளேயே ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே வச்சாயே பாருங்கள் ஒரு ட்விஸ்ட். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 50 பேருக்கு என்னமோ தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தானுங்க. அட பாவிகளா, அதானே உங்களோட கஞ்சத்தனத்தை இங்கே காமிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரைட்டு, பரவாயில்ல, ஃப்ரீயாலாச்சும் ஒரு 50 பேருக்குலாச்சும் கிடைக்குதே அப்படின்ட்டு போய் பார்த்தோம். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா நாங்கள் 14 நாளைக்கு தான் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்றானுங்க. ஏன்டாடே எங்கள்லாம் பார்த்தா எப்படா தெரியுது, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா என்னையெல்லாம் வந்து செம்ம காண்டாக்குனானுங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா கடமை, இதை பார்த்திங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட்டு கீழே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதில் என்னென்ன கன்று வந்து இருக்குது, என்ன 4 கன்று பார்த்திங்க அப்படின்னா கெஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கானுங்க. அப்படியே வந்து என்னென்ன பேரோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, MB40 M1W1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூஐடியும் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 50 லக்கி வினர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 14 நாளைக்கு வந்து நாங்கள் ட்ரையலில் தரப்போகிறோம் அப்படின்னு வந்து கூவி கூவி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏண்டாடே போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து வருதுங்க. பரவாயில்ல, இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே தான், அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மொக்கே ஆரம்பிச்சிருக்கானுங்க. நாளைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டாக ரிவார்டு வந்து தருவானுங்கன்னு நினைக்கிறேன். பர்மனெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம் கார்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கன் ஸ்கின் ஏதாச்சும் பார்த்திங்க அப்படின்னா தருவானுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்ப்போம் ரைட்டுங்களா. நாளைக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடு மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ரீடம் கோடு வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வரும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கேபிள்ஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.